வாங்க டாக்டர் சுந்தரமூர்த்தி. போன விஷயம் தான் ஆச்சு. இதுவரைக்கும் ஆள் கிடைக்கல, ஆனா எப்படியும் பிடிச்சிருவோம். அப்புறம் வாங்க. எப்படியும் பிடிச்சிருவோம்னு சொல்றீங்க, எப்ப பிடிக்க போறீங்க? தப்பிச்சு போன கைதி கேப்டன் சவுந்தர பாண்டியன் இன்னும் 10-15 நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் தலையில பலமா அடிபட்டதுனால மூளை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு சிறப்பரல் அனுவரிசமா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். தப்பி போன கைதி ஒரு கொலை குற்றவாளி, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே பிடிச்சிருவோம். அந்த கைதியை கண்டுபிடிக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட பிரச்சனை, ஆனா எனக்கு உயிர் பிரச்சனை. நீங்க சட்டத்தை காப்பாத்துறீங்களோ இல்லையோ, நான் உயிரை காப்பாத்தியே ஆகணும். அவரை காப்பாத்துறதுக்காகவாது கைது பண்ணியே ஆகணும். வாழ்க்கையில் எதை தவறு விட்டாலும் இதை தவறு விடக்கூடாது.
தூரம் ஓடி வந்தியாமா? ஒரே பேர் என்னையா ஏமாத்திர? அசோக் கொஞ்சம் நில்லுப்பா, எங்க பொண்ணி தேடி ஓடுறியா? பொண்ணி அவங்க சித்தி விட்டு தூக்கி போயிட்டாங்க, அதை பார்த்து தான் ஓடியாந்தேன். நான் இவருக்கு தான் நன்றி சொல்லணும், இவர் மட்டும் வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. நமஸ்காரங்க. நீங்க வண்டிக்காரா வாடா, இங்க இந்த அருகான ஊமைய இந்த நீலாம்பூர் பொன்னம்மாவோட பெருசா பாதிக்கப்பட்டவன், இவன் பின்னாடி பெரிய கதையே இருக்கு, அப்புறம் பேசிக்கிடுவோம். இவன் பரவல தான் தங்க போறீங்க. டேய் வண்டி ஏற்றா. தப்பிச்சு போன கைதியை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா சாக போற பேஷண்ட்டை காப்பாத்துறதுல எனக்கு அக்கறை இருக்கு. எப்படியும் கேப்டனை கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில இருந்தேன். நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல, அதனால நானே கேப்டனை தேடி போறேன். நான் தேடி போறது ஒரு உயிரை கொண்ட குற்றவாளிக்காக இல்ல, நான் உயிருக்காக போராடிட்டு இருக்க நோயாளிக்காக வர்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஒரு அனாத அவ்வளவுதான். நீங்க ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாறுதலுக்காக கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்குங்களேன். மாறுதலுக்காக இல்ல, ஒரு காரணத்துக்காக நான் இங்க தங்கி ஆகணும். தயவு செஞ்சு ஏன் இருக்குன்னு இப்ப யாரும் கேட்க வேணாம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களை பத்தி நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம நோக்கடிக்கிறதுக்கு நாங்க என்ன கொடுமைக்காரி பொண்ணமாவா? கொடுமைக்காரி மட்டும் இல்ல, ராட்சசி. அந்த ராட்சசியால என் பொண்ணி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் இந்த நிலாம்பூருக்கு ஃபீல்ட் ஆபீசரா வந்த அந்த இனிமையான நாளை என்னால மறக்கவே முடியாது. தோப்புக்குள்ள பூ மலரும் நேரம் வந்தாச்சு.
தோட்டத்துல வண்டுக்கெல்லாம் தூது விட்டாச்சு. இதே செஞ்சிருப்பீங்கள கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பசங்க. பொண்ணம்மா, நான் உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்து நம்ம பொண்ணுக்கு எப்ப எப்படி தடுங்குகள் எல்லாம் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் முடிசை பிரிங்கடா, பிரிங்கடானா வாங்கடே வாடி. வயசுக்கு வந்த பொண்ணு இனிமே வீட்டோட அடக்கமா இருக்கணும். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இல்ல, அவ பள்ளிக்கூடம் போறா. தடங்க நிறுத்திடலாம். என்ன அது வெறும் சம்பிரதாயம் தான். அவ படிப்பு நிறுத்த கூடாது. என்ன அது வாழ்க்கை. நான் உன்னை பெத்தவடா, அதனாலதான் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறீங்க. நாளையில இருந்து நீ பள்ளிக்கூடம் போறமா. இதுக்கு மேல வசதியான இடம் இந்த ஊர்ல கிடையாதுங்க. வீடு எப்படியோ இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இங்கேயே தங்கிடலாமான்னு பாக்குறேன். அம்மா, நீ ஸ்டேஷன் டியூட்டிக்கு போலியா? ஆமா, காலையில ஏதோ வழி தவறி வந்தது மாதிரியா இந்த ஊருக்கு ஒரே ஒரு ட்ரெயின் வருது. நான் கொடி காட்டினாலும் காட்டாட்டாலும் அதுவா வந்து போயிடும். என்ன சத்தம்? ஐயோ, ஓ கச்சேரி ஆரம்பிச்சுட்டாங்களா?
என்ன அது? ஒருத்தர் போட்டு மூணு பேர் உதச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்காங்களே. சும்மா தம்பி, இந்த ஊரையே புரட்டி எடுக்கிற கதை உங்களுக்கு தெரியாது. நீ இப்ப தானே வந்திருக்க. கூலி அதிகமா வேணும்னா ஜமீன வந்து கேட்க வேண்டியதானடா. ஏய், கூட்டு போங்கடா, கொடுத்துடலாம். இப்பவே இவங்க கதையெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்த விரும்பல. நீங்க போக போக தெரிஞ்சுக்கிருவீங்க. நாளை காலையில வந்து உங்க ஆபீஸ் இருக்கிற இடத்த கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தலனி விளைஞ்சிருக்கு, காட்டு மல்லி பூத்திருக்கு, காட்டு மல்லி. போயிச்சந்த கலர் படகு போகுது பெருசு. அமைக்கு ஓட்டியா? அமைக்கு ஓட்டினா மட்டும்தான் காசா கொடுக்க போற. இப்ப என்ன சொல்ற? அகில புடி
அறுக்கித்தள்ளு அறுக்கித்தள்ளு அகில கில அறுக்கித்தள்ளு ஆத்துக்குள்ளே அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில அளவு பார்த்து அகில கூடி அறுக்கித்தள்ளு அறுக்கித்தள்ளு அகில கில அறுக்கித்தள்ளு சேர்த்துக்குள்ள நம்ம முந்த போதா? விட மாட்டேன். பாப்போம். தைரிய பாருங்க. ஓடியா ஓடியா மரம் வளர்க்கறது செடி நடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அதுவும் லீவ் நாள்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஐடியா கொடுத்து என்கரேஜ் பண்ண உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். இனிமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்க கேர்ள்ஸ் இங்க வருவாங்க. லீவ் நாள்ல தான் இங்க வரணும்ல, ஜெனரலா ஈவினிங்ஸ்ல நான் இங்க ஃப்ரீயா தான் இருப்பேன். சோ ஆர்வம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் கூட இங்க வரலாம். ஐ அம் ஆல்வேஸ் அட் யுவர் சர்வீஸ் மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு, புறப்படுறோம். கேர்ள்ஸ் வாங்க போலாம். எங்கடி உன் டிபன் பாக்ஸ் காணோ? தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். நான் தான் அந்த டிபன் பாக்ஸ் அங்க எடுத்து வச்சேன். செந்தூர பூவே தேன் சிந்தவாவா, அன்னைக்கு நீ பாடினது இப்பவும் என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதை முழுசா கேட்கறதுக்காக நான் எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அதை பாடிட்டு நீ இங்க வந்து போனா
கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே அழகான வெள்ளைக்கு இங்கே களங்கங்கள் இல்லை. வெண்பனி போல கண்களில் ஆடும் மல்லிகை தோட்டம் கண்டே அழகான வெள்ளைக்கு இங்கே களங்கங்கள் இல்லை. அதுதானே என்றும் இங்கே நாம் தேடும் எல்லை. செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தமாமா, தென்பாங்கு காற்றே நீங்கும் தேர் கொண்டு வாமா. இப்பதான் முடிஞ்சதா? பரமேஸ்வரா, பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா போனா என்ன தண்டனை கொடுப்பாங்க? பெஞ்ச் மேல நிக்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு லேட்டா வந்தா வண்டி போடுறி. பரமேஸ்வரா, விடியற வரைக்கும் இவ இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது, தூங்கவும் கூடாது. மூச்சு விடுற சத்தம் கூட வெளியில கேட்கவே கூடாது. Thank you.
பொன்னி, பொன்னி, என்னமா இருந்தாலா? அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏந்திரிமா, ஏந்திரிமா, நீ முதல்ல ஏந்திரி, ஏந்திரிமா. கண்ணா, பேசாம உன் வேலையை பாரு. அவளுக்கு இப்படி பட்டாதான் புத்தி வரும். முதல்ல உனக்குதான் புத்தி வரணும். வயசுக்கு வந்த பொண்ணு ராத்திரி வேலையில வெளியே மண்டி போட வச்சிருக்கே, இது உனக்கே நல்லா இருக்கமா? டேய், நான் அம்மாடா. நல்லது கெட்டது உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கழுத இங்கேயே கடக்கட்டும், நீ போய் சாப்பிடு. வீட்டுக்குள்ள வந்தா பொன்னியோட தான் வருவேன். உன் பேச்ச கேட்டு இடம் கொடுத்துதான் இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கா. வீணா என்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காத. இவ்வளவு நாளும் என் பேச்சுக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்ததுனாலதான் நானும் பொறுத்துக்கிட்டேன். இப்ப இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போறியா இல்லையா? என்னடா ரொம்பதான் மிரட்டுற, இவ்வளவு உள்ள கூப்பிடலன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? என் தங்கச்சிக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல எனக்கும் இடம் தேவையில்லை. தருதா உன் வீராப்பெல்லாம் எனக்கு தெரியாதா? கொஞ்சம் இருமா, வந்துரு. நான் நஜமாத்தம் வீட்டு விட்டு வெளியே போறேன். உன் வாரிசுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைச்சுதானே பொண்ணு இவ்வளவு தூரம் குடும்பம் பண்றேன். அந்த வாரிசு நானே இப்ப வெளியே போறேன். என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்ச தண்டனை இவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, தட்டி கேட்க நான் கூட இல்லைங்கிற தைரியத்துல பொண்ணுக்கு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துச்சுன்னா நீ என்னையும் உயிரோட பார்க்க மாட்டேன், என் குணத்தை தான் பார்ப்பேன். பொண்ணு, நான் வரேம்மா, ஒரு நல்ல முடிவோட திரும்பி வரேன். அர்க்காணி, நீயாவது என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க. கண்ணா, இனி பேசி பிரயோஜனம் இல்லமா. வழக்கம் போல ஏதோ தகராறுன்னு அப்பா வீட்டுக்குள்ளே இருப்பாரு, அவர்கிட்டயும் சொல்லிடு, நான் வரேன். ஏண்டி, உனக்கே நடக்க முடியல. என்னடி இங்க ஒருத்தருமே காணுமே, தனியா இருந்து என்ன பண்ண போறியோ? எனக்கு நேரமாச்சு, நான் போறேன். சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்னாச்சு? ஓகே 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 ஓகே. சாரி, உன்னை நான் வற்புறுத்த விரும்பல. ஆனா ஒண்ணு பண்ணி, நீ வளர்க்குற ரோஜாக்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. அது ஏன் எனக்கே புரியல. உன்கிட்ட எவ்வளவோ பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. விடிய விடிய மண்டி போட்டு கூட உங்களுக்கு புத்தி வரலையம்மா? ஒரு சந்தேகத்துல தான் இங்க வந்தேன். வந்தது நல்லதா போச்சு. வாங்கம்மா போலாம். கொஞ்சம் இருங்கம்மா, வரேன். ஐயா, பொண்ணு ஒரு விவரம் தெரியாத பொண்ணு. கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக அவங்க சித்தி அவ்வளவு கொடுமையா தண்டிச்சு அந்த நடக்க முடியாத வேதனையில உங்களை தேடி வந்திருக்காங்கன்னா அவங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா, அந்த அப்பாவி பொண்ணை ஏமாத்திடாதீங்க. வாங்கம்மா. Huh?
சின்னம்மா வந்து மழைக்காக ஒதுங்கி நின்னாங்க. அதான் உனக்கு தைரியம் ஜாஸ்தி இல்லை, உடம்பெல்லாம் புண்ணாக்குனா கூட நீ மாறவே மாட்டேன். எழுந்திரு. உன்னால தாண்டி என் கண்ண வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அவனே போன பிறகு உனக்கு என்னடி படிப்பு வேண்டி கிடக்கு? படிப்பா, பெரிய படிப்பு. நான் எல்லாம் என்ன படிச்சுட்டா பண்ணேன் பாக்குறேன். இது கொண்டு போய் டீல போடு. நீ இங்கேயே கடந்த சாவு. கண்டபாணியாரை கொண்டடைந்தவரை கும்பிடுங்கள் நாளுமே. ஓ சபையோரே, துன்பமெல்லாம் தீருமே. கண்டபாணி ஐசல்லக்கா சார், ஐசல்லக்கா சார் சார், ஐசல்லக்கா சார் சார். அடப்பாவி, இவையா இங்க வர்றா? கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? பால்காரன் வடிவிலே நான் வந்தது. அட பாவி, அண்ணகாவடி சத்தம் போட்டு காட்டி கீட்டி குடுத்துறாதையா. ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா தான் வந்திருக்கிறோம். அங்க பாரு, காவலுக்கு இருந்த ரெண்டு பேரும் போயிட்டாங்க. நான் வந்த வேலையை நான் பாக்குறேன். மாதிரி பாரு. தெரியல
ராத்திரி இங்க வந்தா? ஏண்டி சனினே, அறிவு இருக்கா உனக்கு? காலை அறுத்தவளுக்கு சுமங்கலி பூஜையில என்னடி வேலை? மஞ்சள் குங்குமத்தோட கட்டின புருஷனோட கடைசி வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக தாண்டி இந்த பூஜையே பண்றோம். ஏண்டி நீ தாலி அறுத்து நிக்கிறதுனால நாங்களும் உன்ன மாதிரி முண்டச்சி ஆகணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கியாடி. பொன்னமக்கா, பொண்ண வளர்க்கற மாதிரி வளர்க்கணும். என் பேரையே கெடுத்துட்டியடி. பாடி என்னோட உன்ன என் பேச்ச மீறி எப்போ உன் கால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிச்சோ, இனிமே உன்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியண்டி. என் மக கண்ணன் மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் உன் கை காலை முறிச்சு வீட்டில் போட்டிருப்பேன். நாலு எழுத்து படித்த திமிரு தாண்டி உனக்கு இன்னைக்கு கோயில்ல நாலு பேர் முன்னாடி என்ன தலை குனிய வச்ச. இனிமே உன் தலை நிமரவே கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ தாலி அறுத்தவன் இந்த வீட்டு மூலையில கிடந்து சாக நண்டி. அர்க்காணி, நானும் அவரும் டவுன் வரைக்கும் போக வேண்டியதற்கு பத்திரமா இந்த ஓடுகாலி கழுதைய பாத்துக்க.
விதவைன்னு தெரிஞ்ச உடனேயே உனக்கு நிச்சயமா அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஆனா உனக்கு புரிஞ்சுக்கணும் அசோக், 4 வயசுல அவளுக்கு நடந்தது பேர் கல்யாணம்னு சொன்னா அந்த கல்யாணங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிருப்பா. பொன்னியோட பூர்வீகம் முழுசும் உனக்கு சொல்லியாரு. வேலைக்காரியா வந்த பொண்ணம்மா எப்ப ராஜரத்னத்தை மயக்கி கல்யாணம் பண்ணாலும் மறுநிமிஷமே அவரை ஒரு எடுபடி முறைய நடத்த ஆரம்பிச்சா. பொன்னம்மா என்ன சொன்னாலும் அவர் தலையாட்ட ஆரம்பிச்சாரு. அவ கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட ராஜரத்னத்தோட அப்பா ஜமீன் சொத்து முழுசையும் தான் பேத்தி பொண்ணுக்கே எழுதி வச்சிட்டாரு. பொன்னிக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா அவ சொத்து பூராவும் நம்ம ஊரு கோயிலுக்கே போய் சேர்ந்துடும்னு சாகும் போது உயில் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டார். பொன்னி மேசரானதும் கல்யாணம் நடந்தா சொத்து முழுசும் அவளுக்கும் அவ புருஷனுக்கும் தான் போய் சேரும். சொத்து எப்பவும் தனக்கே இருக்கணும்னு திட்டம் போட்ட பொன்னம்மா பொன்னிக்கு 4 வயசுலேயே கல்யாணத்தை நடத்தி வச்சா. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொன்னியுடைய புருஷனை பாவம் அந்த 5 வயசு பையனை ஆள் வச்சு கொன்னான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த வண்டிக்காரனை உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நாக்கையே அறுத்துட்டான். இருந்த ஒரே சாட்சியும் ஊமையாயிருச்சு. அன்னையிலிருந்து அந்த வண்டிக்கார ஊமைய ஊருக்குள்ளே வர்றதில்லை. வாரிசு இல்லைங்கிற காரணத்துக்காக வேலைக்காரியா வந்த பொன்னம்மா வீட்டுக்காரியாயிட்டான். இந்த பொன்னம்மாவுக்கு கண்ணம் பிறந்த கொஞ்ச காலத்துல எல்லாம் மூத்த சம்சாரம் பொன்னிய பெற்று கொடுத்துட்டு உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அவங்க சாவுக்கும் இவதான் காரணமா இருக்குமோ ஊர்ல பேசிக்கிறாங்க. பொன்னிய பத்தி நாங்க எல்லா விவரமும் சொல்லிட்டோம். அது ஒரு தங்கமான பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். நீ யோசிக்கிறத பார்த்தா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொன்னியை நான் காதலிச்சது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சோதனைகளான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பா, அந்த கொடுமைக்காரிட்ட இருந்து நாம பொன்னியை காப்பாத்தி ஆகணும். பாவம், பொன்னிக்கு வெள்ளப்படவை கட்ட வச்சு வெளியே எங்கேயும் போக விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற அந்த பொண்ணம்மா. கோபால், பொன்னியை நான் எப்படியாவது பார்த்தாலும் அவசரப்பட்டு எதுவும் காரியத்தை கெடுத்து விடாதப்பா. பொன்னம்மா வீட்டுக்குள்ள யாரும் அவ்வளவு சுலபமா நுழைய முடியாது. ஒரு ஐடியா, அடுத்த அமாவாசை அன்னைக்கு பொன்னம்மா மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தன் குடும்பத்தோட 1000 அம்மன் கோயில் திருவிழாவுக்கு போய்கிட்டு இருப்பா. அந்த அமாவாசை இருட்டும் அந்த நிலாம்பூர் காடும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். Hey!
ஒரு நிமிஷமா. அம்மன் சேலையும் தாலியுமே இந்த ஊர் சீதனமா ஏத்துக்கிட்டு அந்த விடிய கால நேரத்துல எங்க வாழ்க்கையும் உதயமாகும் நினைச்சுதான் ஓடணும். ஆனா இன்னும் எங்களுக்கு விடியவே இல்லை. நான் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்க, காலையில எல்லாத்தையும் பேசிக்கலாம். Thank you.
நடந்தது என்ன எல்லாரும் பேசாம உம்முன்னு இருக்கீங்க? அந்த நான் கொலை பண்ணன்றாமா? நான் கொலை பண்ண நாராயணா, ஊர்ல இருந்து புருஷனோட வந்திருக்கிற உன் பொண்ணு மேல ஆணையா சொல்லு. நானா கொலை பண்ண? அட சொல்லம்பா, நானா கொலை பண்ண? இவ்வளவு பெரிய கூட்டத்துல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு உங்கள ஒருத்தர் கூட இல்லையா? நான் இருக்கேன். என்ன டீச்சர் அம்மா, பொழைக்கு வந்த இடத்துல பார்த்து பொறுப்பா நடந்துக்குங்க. படிச்சவங்க நீங்க. போடா பொறுக்கி, உன் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த படிக்காத அப்பாவி ஜனங்க வேணா பயப்படலாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கோபாலன், நீங்க கூட வா, பயப்படுறீங்க? தங்கச்சி, நீயே துணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்னமா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொண்ணு சொல்றத உண்மை. ஆமாமா, இவங்க சொல்றத உண்மை. அதுக்கெல்லாம் நாங்க சாட்சி. இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க போய் சொல்றானுங்க. சேனம் கான்ஸ்டபிள், இவனை ஜீப்ல ஏத்து. போட. இவ்வளவு பேர் தயங்கும் போது இவருக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்தீங்களே, நீங்க யாருமா? இவருக்கு உறவா? ஆமா, உறவுதான். என் வருங்கால மனைவி. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களோட தனியா பேச எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஸ்டேஷன்ல பார்த்தப்ப கேப்டன் சவுந்தரபாண்டியன் தானான்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அண்ணி எப்படி இருக்காங்க? ஏன் இந்த கோலம்? என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேரம் வர்றப்போ அத நான் சொல்றேன். ஆமா, நீ எப்ப இந்த ஊருக்கு வந்த? பையப்பா விஷயத்துல நீங்க தலையிட்டு அவனுக்கு நீங்க தூக்கு தொண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அவனோட ஆட்கள்லாம் உங்களோட பழகின எல்லாரையுமே வழிவாங்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கடா இந்த வம்புன்னு நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அது சரி, அந்த பொண்ணம்மா அவ்வளவு பெரிய ஆளா?
ஆமாங்க, அவர் ரொம்ப புள்ளாத ஆளு. பொன்னிய நினைச்சாத்தா எனக்கு பயமா இருக்கு. பொன்னி அவளோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அசோக் எழுந்துரு. கோபாலா கேப்டனா பாத்தியா? கேப்டனா? எங்க தானே இருந்தாரு? உனக்கும் தெரியாதா எங்கே போயிருப்பாரு? யோ யோ நில்லியா, யாரியா நீ? சொல்லிக்கிட்டு இருக்க அறிவில்ல, நில்லியா. யோ யாரியா நீ? என்ன எங்க கரெக்டா விடியா? அவர டே வேல்மணி. அம்மா அந்த ஆள் உள்ள அனுப்பு. வந்த விஷயம்? என் பேரு கேப்டன் சௌந்தர பாண்டிய. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். என்ன இது? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. ஒரு கல்யாண விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என் அர்க்காணி அம்மா. என்னடி உனக்கு கல்யாணமாமே சொல்லவே இல்ல? ரொம்ப பெரிய எடுத்து சம்பந்தமோ? வேலைக்காரியா வந்தவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரியே பெரிய எடுத்து சம்பந்தம் கிடைக்கும்னு நினைக்க முடியுங்களா? நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். பார்த்துமா எல்லா ஆம்பளையும் என்ன மாதிரி நினைச்சிட்டா? சரி சரி சரி, விஷயத்துக்கு வருவோம். நானும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. தாலி அறுத்தவளுக்கு கல்யாணங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். நீங்க தட்டெடுத்துக்கிட்டு போலாம். வயசுக்கு வராத குழந்தைக்கு நடத்தி வைக்கிறதுக்கு பேரு கல்யாணமும் இல்ல, வாழ்றதுக்கு முன்னாலேயே தாலி அறுத்தவ விதவையும் இல்ல. இதுக்கெல்லாம் எந்த சட்டத்துல இடமும் இல்ல. சட்டமும் நியாயமும் பேசவும் கேட்கவும் தான் நல்லா இருக்கும். நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒத்து வராத நடைமுறையை ஒழுங்குபடுத்துறது தான் சட்டம். அது உலகத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், இந்த ஊர்ல அதுவும் இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் சட்டம். என்ன மீறி எதுவும் நடந்துட முடியாது. பொன்னியோட வாழ்க்கை முடிஞ்சு போன ஒரு கதை. முடிஞ்சு போன கதையை கூட எப்படி தொடங்கி வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நேராவே கேட்கிறேன், பொன்னியை நீங்களாவே அசோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்ல அந்த நல்ல காரியத்தை நானே செஞ்சு முடிக்கட்டுமா? என் வீட்ல இருந்து ஒரு துரும்ப எனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போனா கூட அது எடுத்தவன் உயிரோடு இருக்கவே முடியாது. என் பொண்ணையே எடுத்துட்டு போனா என்ன நடக்கும்னு தெரியுமா? கடமையை மட்டுமே செஞ்சு உரமேறணும் உடம்பு. இது எதையும் தாங்கும். ஆமா ஆமா, உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பு எதையுமே தாங்கும். நீயும் ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தன, இப்ப சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பொன்னிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் நடக்கும். விருப்பம் இருந்தா நீயும் வந்து கலந்துக்க. நானும் உனக்கு சொல்றேன், ஒருவேளை அப்படி ஏதாவது நடக்கிற நிலைமை உருவானா இந்த ஊர் எல்லையில உன் உடம்பு பொணமா கழுமரத்துல தொங்கும். அடியே பொன்னம்மா, நல்லா கேட்டுக்க. இந்த உடம்பு உயிரோட இருக்கிறப்ப மட்டுமல்ல, செத்ததுக்கு அப்புறம் கூட தொட்டு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு ஆம்பள கூட பிறக்கல. கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லி அனுப்புறேன்.
அம்மா. பரமேஸ்வரா, எனக்கு தாலி கட்டின என் புருஷனே என்ன தலை நிமிந்து பார்த்து பேசுனதில்லை. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என்னை பார்த்து சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கு பொழுதுக்குள்ள அந்த கேப்டன் விஷயத்த நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இப்ப எனக்கு கேப்டன் முக்கியமில்லை. சவால் விட்டு ஆளை தோக்கடிக்கிறது விட அந்த சவாலையே தோக்கடிக்கிறது தான் முக்கியம். அப்போ பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவ இருக்க போற இடமும் யாருக்குமே தெரியக்கூடாது. Ah!
என்னை தேடி போலீஸ் தான் வரும் நினைச்சேன். டாக்டர் வருவாருன்னு நினைக்கல. நோயாளிய தேடி டாக்டர் தானே வர முடியும். தப்பிச்சு வந்தவர் தடயத்தை மட்டும் விட்டுட்டு வரலாமா? மிக அவசரம் அன்புள்ள அண்ணா, வாழ்வா சாவா என்ற நிலையில் என் வாழ்க்கை இருக்கிறது. ஐ எம் சாரி, இந்த லெட்டரை நான் படிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிங்களே. என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட், அதை நானும் படிக்க வேண்டியதா போச்சு. கேப்டன், உங்ககிட்ட மறைக்கணுன்றது என் ஆசையில்லை. அதிர்ச்சியான விஷயங்களை உடனே சொல்லக்கூடாதுன்னு தான். அதிர்ச்சியா? இனியுமா? சந்திக்க வேண்டிய எல்லாத்தையுமே சந்திச்சிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் ஒண்ணுமில்லை. எவ்வளவு நம்பிக்கைகளையும் ஆசைகளையும் மனசுல தேக்கி என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் தெரியுமா? அதெல்லாம் பசுமையான நினைவுகள். விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்தப்போ சாதாரண மெக்கானிக் அறிமுகமான கண்ணே கொஞ்ச நாள்லயே பழகின விதத்திலையும் குணத்திலையும் என் குடும்பத்தில் ஒருத்தனா எங்க மனசுல இடம் பிடிச்சிட்டான். திடீர்னு இராணுவ மேலிடத்திலிருந்து உடனே வர சொல்லி எனக்கு தந்தி வந்துச்சு. கிளம்பி போன என்னால் எல்லைப்பகுதியில் இருந்த ஓயாத சண்டையினால் ஊர் பக்கமே கொஞ்ச காலம் வர முடியாம போச்சு. எனக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, சொந்த பந்தம்னு சொல்லிக்க எந்த உறவுமே கிடையாது. எங்கிருந்தோ வந்தவன் ஒரு உண்மையான சகோதரனா என் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டான். இப்படி ஒரு நண்பனை ஆண்டவன் எனக்கு எதுக்கு கொடுத்தானோ பின்னால தான் புரிஞ்சது. 2 வருஷம் கழிச்சு என் மனைவியும் குழந்தையும் பார்க்க நான் சந்தோஷமா ஊருக்கு வந்தேன்.
சந்தேகத்திற்கு பதில் வரும் பொன்னி காத்துக்கிட்டு இருந்தா. பொன்னிய காப்பாற்ற வேண்டியவன் என்னை காப்பாத்திட்டு போய் சேர்ந்துட்டான். போலீஸ் கஸ்டடியிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட வாழப்போறேங்கிறது தெரிய வந்துச்சு. அதான் சாக போறதுக்கு முன்னாடி என் கடமையை செஞ்சு முடிச்சிடலாம்னு இங்க வந்தேன். அது தப்பு இல்லை கேப்டன், ஆனா உங்க லட்சியத்தை நீங்க நிறைவேற்றணும்னா நீங்க உயிரோட இருக்கணும் இல்லையா? இங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க உயிருக்கு தான் ஆபத்து. எப்ப என் குடும்பத்தோடைய பழிச்சானோ அப்பவே எனக்கு பாதி உயிர் போயிருச்சு. ஒட்டிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச உயிரும் பொன்னிய காப்பாத்தணுங்கிற கடமைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க டாக்டர். கேப்டன், நான் ஏன் உங்களை வற்புறுத்துறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்துறது மூலமா உங்களை மட்டும் இல்ல இனிமே உங்களை மாதிரி பாதிக்கப்படுற எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த ஒத்துழைப்ப கண்டிப்பா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். I am sorry டாக்டர், உங்க பரிசோதனைக்கு இன்னொரு பேஷண்ட் கிடைக்கல. ஆனா பொன்னிக்கு இன்னொரு அண்ணன் நிச்சயமா கிடைக்க மாட்டான். உங்க வீண் முயற்சியில அந்த செத்துப்போன அண்ணனோட ஆசைகளும் செத்து போறத என்னால் அனுமதிக்கவே முடியாது. பாய் டாக்டர். வெயிட் கேப்டன். உங்க முடிவு? ஒரே முடிவு தான், பொன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மறு நிமிஷமே உங்களோட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர தயாரா இருக்கேன். டாக்டரா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தனா இந்த நிமிஷத்திலிருந்து உங்க நண்பனா உங்க லட்சியத்தோட என்ன நினைச்சுக்கிறேன். பொன்னியோட பிரச்சனையில எனக்கும் பார்த்து தரீங்க. ஓகே கம் ஆன். அவனோட பணம் கூட கிடைக்கலையா? ஆமாம்மா, எங்கே தெரியுமே கிடைக்கல. அந்த காற்றாட்ட நீர்வீழ்ச்சியில மாட்டி எங்கேயாவது பாறை இடுக்கல சிக்கியிருக்கும் நினைக்கிறேன். இனிமே உங்களுக்கு பொன்னி விஷயத்துல எந்த கவலையும் வேண்டாம். இல்ல, இன்னும் அந்த கேப்டன் விஷயத்துல நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கணும். அசோக் இறந்து போன விஷயம் பொன்னிக்கு தெரிய வேண்டாம். அசோக் திடீர்னு எங்க கிளம்பிட்ட? இனிமேலும் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? இதுவரைக்கும் பைத்தியக்காரனா தான் இருந்துட்டேன். ஒரு பொண்ணுக்காக என்னோட வாழ்க்கையை வீணடிக்க இனிமேலும் நான் தயாரா இல்லை. ஏய், என்னாச்சு உனக்கு? நேத்து உன் தலையில அடிபட்டது உன்னை பலமா பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷத்துல அத்தனை உதறி தள்ளிட்டு போறேன்னு ரொம்ப சுலபமா சொல்றிய. எத்தனையோ குடும்பங்களை தாங்கிட்டு ஒவ்வொரு வினாடியும் உன்னையே கதையை நம்பிட்டு இருக்காளே பொன்னி, அவளை அப்படியே விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? என் உயிரே போனாலும் சரி அசோக்கையும் பொன்னியை சேர்த்து வைப்பேன்னு பொண்ண மாட்ட சவால் விட்டு இங்கேயே இருக்காரு கேப்டன். அவர் முகத்திலே கரையை பூச்சிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லு, யார் சார் அந்த கேப்டன்? அன்னைக்கு நான் பார்த்து காப்பாத்தலன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே அவரோட கதை முடிஞ்சு போயிருக்கும். அவரை காப்பாத்த போலன்னா நானும் பொன்னியும் இந்நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்ப சொல்லுங்க, மூஞ்சியில கரிய பூசினது நானா அவரா? நான் தான் அன்னைக்கு அந்த பொண்ணை காதலிச்சேன். இன்னைக்கு நான் தான் அந்த பொண்ணை வெறுக்கிறேன். இந்த விஷயத்துல தலையிட யாருக்கும் எந்த யோக்கியதையும் கிடையாது. ஒரு அப்பாவி பொண்ணோட மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்ப ஒரு கோழ மாதிரி ஓடி போறேன்னு சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. கேப்டன், நீங்க அடிச்சதுக்காக நான் வருத்தப்படல. என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கேப்டன், நான் உங்களை மதிக்கிறேன். அதுக்காக நீங்க என் சொந்த விஷயத்துல தலையிடுறத நான் அனுமதிக்க முடியாது. நான் வரேன். அம்மா,
என்னடி பொண்ணி, அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டாங்கம்மா. இந்த 20 வருஷமா ஒவ்வொரு அடியா கணக்கு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற கோட்டைக்கு அத்திவாரமே இவதானே. இந்த பொன்னம்மாவே அவ்வளவு சீக்கிரமா யாரும் ஏமாத்திட்டு போயிட முடியாது. இவ எப்ப சாகணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அர்க்காணி, நீ சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு வாடி. ஐயா படகுடுங்க, நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அட, ஒரு ஆளுக்காலும் அக்கறைக்கு போயிட்டு வர முடியாதுமா. இருமா, இன்னும் 2-3 பேர் வரட்டா. அவசரமா அக்கறைக்கு போய் டாக்டர் கூட்டிட்டு வரணும். பொண்ணி சாக கிடக்குறாங்க. விவரம் தெரியாம பேசுறியே. அர்க்காணி, கேப்டன், நீங்க இங்க இருக்கீங்க. நம்ம பொண்ணு அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டு இப்பவும் போன கிடக்குறாங்க. அதான் டாக்டர் கூட்டிட்டு போலன்னு வந்த. அவங்க 2 பேரும் என்ன நிம்மதியா சாக விட மாட்டாங்க. கேப்டன், கேப்டன். அர்க்காணி, என் கூட வா. ரோசா பூவு எங்கே எங்கே அது ரா
புத்தி கட்டு போனேன் தாயே, ஒட்டு வச்சு வாழ்க நீயே, உப்பரிச்ச பாவி நானே, பூ முடிச்சு வாழ்க மானே. நந்தவனம் ஒண்ணு வெந்து வீடும் என்று தண்ணி கொண்டு வந்து காத்திருந்தேன், அந்த வனத்தில ஜீவநதி ஒண்ணு வந்து கலப்பது பார்த்திருந்தேன். சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுதறில்லை, சொல்லித்தர ஆளும் இல்லை. சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுதறில்லை, சொல்லித்தர ஆளும் இல்லை. ஓ நீ வச்ச செடியா? இல்ல, பொன்னி வச்சது. அப்ப கேக்குறதுக்கு ஆளே கிடையாது. அவளே அரளி வதைய தின்னுட்டு இப்போவா போன் கிடக்குறா. டாக்டர், பொன்னிக்கு என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். ஊருக்கு போறவனுக்கு இத பத்தி என்ன கவலை? உலகத்துல ஆயிரம் விஷயம் நடக்கும். ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணுக்காக உன் வாழ்க்கையை நீ ஏன் வீணடிக்கணும்? நான் வேற பேசியே டைத்த வேஸ்ட் பண்றேன். ஏய், ட்ரெயினுக்கு நேரமாச்சுல, கிளம்பு கிளம்பு. மனுஷனோட உடம்ப பத்தி தெரிஞ்ச அளவுக்கு மனச பத்தி தெரியல டாக்டர். பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர். ஆஸ் எ டாக்டரா, உன் உடம்ப பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஆஸ் எ ஃப்ரெண்டா, உன் மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்லு, ஏன் இப்படி நடந்துக்கிற? முதல்ல பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். ஆத்துக்குள்ள நடந்த சண்டையில நீ செத்து போயிட்டாத நினைச்சு பொண்ணி அரளி விதை அரைச்சு குடிச்சிட்டா. பட் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லாவே இருக்கா. நீ இப்படி நடந்துக்கிறதுக்கு நிச்சயமா உன் மனசுல ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். நேத்து நீங்களும் கேப்டனும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். எதேச்சே அந்த ஊருக்கு வந்தேன், பொண்ணியை சந்திச்சேன், காதலிச்சேன், அவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ குழந்தை பருவத்திலேயே விதவையானவன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவ வாழ்ந்து கெட்டவளா இருந்தாலும் கூட அவதான் என்னோட வாழ்க்கை துணை. அதுக்காக கேப்டனோட உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல டாக்டர். உலகத்துல கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் டாக்டர். அவர் நல்ல மனசுக்கு அவர் ரொம்ப நாள் வாழணும். அவர் பணத்து மேல எங்க மனமேடாம இருந்த நான் விரும்பல. என்ன வெறுக்கிற மாதிரி நடந்துகிட்டா எங்க பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு, உங்க ஆபரேஷன் மூலம் உயிர் பழைப்பாரு. அதனாலதான் நான் அப்படி நடந்துகிட்டேன். இப்பவும் சொல்றேன், நீங்க உடனே அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா நாங்க எப்படி வாழ்ந்தே தீருவோம். உன் ஃபீலிங்ஸ் நான் மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் எனக்காக எதுவும் பண்ணல. தங்கச்சி வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தவன் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு கண்ணை போட்டுட்டான். அவனோட கடைசி ஆசை நிறைவேற்ற நிலைமைய என்னோட சாவுக்கு முன்னாடியாவது கண்டிப்பா எனக்கு கொடுப்பேன் எதிர்பார்க்கிறேன். அசோ, நான் இப்ப ஒரு அனாத. இந்த அனாதையோட சாவு இன்னொரு அனாதை உருவாக்கிட கூடாதுப்பா. என்ன மன்னிச்சிருங்க கேப்டன். நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் அப்படி நடந்துகிட்டேன். உங்களுக்கு எங்க வாழ்க்கை முக்கியம், எங்களுக்கு உங்க வாழ்க்கை முக்கியம். நான் ஒன்னு சொல்லட்டுமா, நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதை இல்லை கேப்டன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு நீ ஒரு உறுதி தரணும். சொல்லுங்க கேப்டன். கண்ணை இறந்த விஷயம் கடைசி வரைக்கும் பொண்ணுக்கு தெரியவே கூடாது. அவளை பொறுத்த மட்டும் கண்ணை வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் அவளை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில அவ இருக்கணும். கேப்டன், இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க வாழ்க்கை ஆரம்பிச்ச பிறகுதான் கண்ணனோட வாழ்க்கை முடிஞ்ச விஷயத்த பொண்ண மாட்ட சொல்லணும். முன்னாடியே தெரிஞ்சா பொன்னியோட வாழ்க்கை அழிக்கிறதுக்கு பொண்ணமா என்ன வேணாலும் செய்வா. யூ ஆர் கரெக்ட். அப்போ இன்னைக்கு ராத்திரி பொன்னியை கூட்டிக்கிட்டு நாம இந்த ஊரை விட்டு கிளம்பணும். பொன்னிக்கு இந்த விஷயத்தை உடனே தெரியப்படுத்த. நான் உடனே கிளம்புறேன். இப்பதான் பொன்னி ஒரு பெரிய ஆபத்துலன்னு தப்பிச்சிருக்கா. உன்னை பார்த்தா ரொம்ப குஷியா இருவாளே. ஏய் ஜாலி தானா? சும்மா இருங்க டாக்டர், எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தது நீராட. சின்ன கண்ணன் தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தது நீராட. வெண்ணிற ரோஜா தண்ணிரம் மாறி மாலை சூடுதே. அந்த வானம் பூக்களை தூவாது, புது வாழ்த்து கவிதைகள் பாடாது. மனதினிலே கனவுகளை விதைக்கிட இங்கே
ஒரு தேவதை வந்தது நீரான பெண்ணிற ரோஜா கண்ணிறம் மாறி மாலையே சூடுதே அந்த வானம் பூக்களை தூமாறு புது வாழ்த்து கவிதைகள் பாடாரோ. தவறி போனதை இவ்வளவு நாளும் தெரிஞ்சுக்காம இருந்தது பெரிய தப்பு. இப்ப நான் என்ன செய்யணும் மாத்திரம் சொல்லுங்கம்மா. நாளை காலையில அந்த கேப்டன் அசோக் அவனை சேர்ந்தவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. கேப்டனுடைய பணம் நம்ம ஊர் எல்லையில கழுமரத்தில் தொங்கணும். நாளைக்கு காலையில அந்த கேப்டனுடைய பணத்தை நீங்க பாப்பீங்க இல்லைன்னா என் பணத்தை பாப்பீங்க. அம்மா பொண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க மிரட்டினீங்க இல்ல பயந்துட்டாங்க. யார் எப்படி பிரிஞ்சு போனாலும் நாளைக்கு முதல் ட்ரெயினுக்கு வந்து சேர்ந்துடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நமக்காக எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. வரேன் கேப்டன். எனக்கு கொடுத்த வாக்கு மறந்துடாதீங்க. இத உங்களுக்காக சொல்ல எனக்காக சொல்றேன். தேங்க்யூ. யாரு? நான் தான்ப்பா. வாழ்க்கையில முதலும் கடைசியுமா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னமா சொல்ற? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டிய உங்ககிட்டயே வந்து அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம நான் பண்ணிக்க போற கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அப்பா பிறந்தப்போவே நான் அம்மாவை இழந்துட்டேன். அம்மாவை இழந்த அன்னைக்கே அன்பு பாசம் ஆதரவு எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எனக்கு அப்ப தெரியலப்பா. பாலைவனமா இருந்த என் வாழ்க்கையிலையும் வசந்தம் வீசுன்னு நான் எதிர்பார்க்கல. அசோக்க சந்திச்ச பிறகுதான் அன்புன்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையே என்னன்னு தெரியாதப்போ ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க வாழணும்னு ஆசைப்படுறப்போ வழிகாட்ட தவறிட்டீங்கப்பா. எந்த பொண்ணும் தான் அப்பா கிட்ட கேட்க கூடாத கேள்விதான். ஆனா நான் கேக்குறேன். ஏன்பா வயசு போன காலத்திலயும் உங்களோட உணர்ச்சிகளுக்கு தீனியா வேலைக்காரியா வந்தவள சித்தி ஆக்குனீங்களே. உங்களுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு எப்பாவது நினைச்சு கூட பாத்தீங்களா? யாரோ பெத்த பொண்ணுன்னுதான் சித்திய உடம்பெல்லாம் புண்ணாக்குனாங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணாயிருந்தோ என் வாழ்க்கையே புண்ணாக்கிட்டீங்களேப்பா. அப்பா நீங்க என்ன படிக்க வச்சது எதுவும் வீணாக்கலப்பா. இந்த பாருங்க பெத்த பத்திரம் எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டுட்டேன் பாருங்கப்பா, வச்சுக்கோங்க. இந்த பணம் நகை சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்கப்பா. எனக்கு அசோக் மாத்திரம் கொடுங்கப்பா. எனக்கு அசோக் மாத்திரம் கொடுங்கப்பா. அப்பா சித்தி உங்களுக்கு எதுல குறை வச்சாலும் மூணு வேளை சாப்பாடுல மட்டும் குறை வைக்க மாட்டாங்கப்பா. நான் போறேன்ப்பா. எனக்காக நீங்க சித்தி கிட்ட திட்டு வாங்குவீங்களே
இனிமே உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட இருக்காதுப்பா. சுவாமி, அப்பனை நினைக்கிற வயசுல ரிப்பனை பத்தி பேசுறீங்களே. எடுத்து கட்டினா எல்லாம் தெரியுற புடவைகளுக்கு மத்தியில இங்க இருக்கிற ஆள் அங்க தெரிய மாட்டான், அங்க இருக்கிற ஆள் இங்க தெரிய மாட்டான். அதிசய புடவை. இதுல ஒரு புடவைய ஒரு அம்மா வாங்கினதும் அவங்க வீட்டுக்காரரே விவாகரத்து பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒற்றுமை புடவை, அழகான புடவை, அருமையான புடவை, கலர் புடவை, கலர் புடவை, நமக்கு புடவை, நமக்கு புடவை, சிங்கி புடவை, தாங்க புடவை, கடக்க புடவை, கடக்கடை புடவை. கவலைப்படாத கண்ணு, கறந்துருவோம். பாத்திரம் பாத்திரம் இங்க என்ன அண்ணா கபடி பண்ணிட்டு இருக்கிற? நான் எங்க போக? நடு வீட்டுக்கு போ, சீக்கிரம். நல்ல வேலை பாத்துருப்பான். ஐசலக்கடி ஐசலக்கடி ஐசலக்கடி. எந்த நேரத்துல ஐசலக்கா? வாழ்க்காரன் புத்திய காமிச்சு விட்டானே. அவங்க வெளியில வர இந்த நேரத்துல செம்படுத்து அலையிறானே, என்ன பண்றது? பக்கத்திலேயே இன்னொரு மாடு கத்துற சத்தம் கேக்குது. பொறு, அவசரப்படாத, இந்த வந்துட்டேன் கண்ணு. என்ன பாசமா என்ன மாமான்னு கூப்பிடுது. ஐயோ, அவசரப்படாத கண்ணு, வந்துட்டேன். நல்ல டெல்லி ஐட்டம் போல இருக்கு, காலே வித்தியாசமா இருக்கு. ஏண்டா கண்ணு இல்லாத கபோதி, மாட்டுக்கு ரெண்டு கலாடா இருக்கு, மாட்டு சத்தம் கேட்டக்கூடாதே.
உடனே செம்படுத்து அலைஞ்சிருவீங்களே. அண்ணே அது வந்து அடிங்க, வந்த வலைய விட்டு சொந்த வலையா பார்த்துக்கிட்டு இருக்க போடா. நல்ல வேலை கொஞ்சம் விட்டா ஏங்கிட்டவே. வந்தப்பவே நினைச்சேன் இது பணம் பறிக்கிற கூட்டம்னு. திருட வர்றவங்க வீட்டுக்கு வெளியே இருந்துதான் கண்ணம் வைப்பாங்க, இப்படி உள்ள இருந்துகிட்டு இல்ல. என்ன இது, என் மகனோட போட்டோ உன் கைக்கு இப்படி வந்துச்சு? என்ன இதெல்லாம்? புரியல, உன் மகன் செத்து போய் ஒரு போட்டோ கூட மாட்டாம வச்சிருக்கேன்னு அத முறையா செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னால உன்னை நம்ப முடியல, என் கண்ணனுக்கு என்னாச்சு? நாகப்பாம்பு வயிற்றிலிருந்து மாணிக்கம் பிறக்கிற மாதிரி உன் வயிற்றிலிருந்து இப்படி ஒரு மாணிக்கம். அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், இப்படி எதுவுமே தெரியாத உனக்கு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரையே தியாகம் பண்ற மகன், நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் உன் மகன் தான் ரத்தத்தாலேயே கழுவிட்டான். இதெல்லாம் உன் மகனுக்கு அவனோட அன்பு தங்கச்சி பொண்ணு உருக்கமா எழுதுனா. இது உன் மகன் சாகும்போது கடைசியா போட்டிருந்த டிரெஸ். கண்ணை என்ன காப்பாத்த தான் உயிரை கொடுத்ததோடு இல்லாம பொன்னிக்கு அவ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு சத்தியம் வாங்கினான். ஆனா நீ என் உயிரை பறிச்சாவது அந்த வாழ்க்கையை கெடுக்க பாக்குறேன். இப்ப நான் கண்ணனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறேன். ஆமா, பொன்னிக்கு உங்ககிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரப்போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் போட்ட சவால்ல நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ நீ தோத்துட்ட. Ah!
அர்த்தராத்திரில கையில சூட்கேஸோட இங்க என்ன பண்றீங்க? என்ன பேச்சையே காணோம்? குழுப்பாட்டி நடுவீட்டுல வச்ச மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னடி பாக்குற? நான் இன்னைக்கு ஆம்பளையா பேச போறேன். வீட்டுக்காரிக்கு வேலைக்காரிக்கு வித்தியாசம் தெரியாத என்ன மாதிரி ஆம்பளைக்கெல்லாம் நீ தாண்டி ஒரு பாடம். கல்யாணத்துல தாலி கட்டப்போ மூணு முடிச்சு போடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க, முத முடிச்சு தாலி கட்டின புருஷனுக்கு மனைவி அடங்கி நடக்கணுங்கிறத உனத்தான். ஆனா நீ கட்டின புருஷனையே உனக்கு அடிமை நினைச்சிட்ட. ரெண்டாவது முடிச்சு எதுக்காக போடுறாங்க தெரியுமா? குடும்பத்துல பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் கட்டுப்பட்டவளா இருக்கணுங்கிறத உனத்தைதான். ஆனா நீ என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டியடி. மூணாவது முடிச்சு கடவுளுக்கு பயந்து சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவளா இருக்கணுங்கிற உனத்தைதான். ஆனா நீ அந்த கடவுளே பயப்படுற அளவுக்கு கொடுமக்காரியா ஆயிட்டியடி. எந்த காரணங்களுக்காக அவன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டேனோ அந்த காரணங்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் தாலியை மட்டும் உன் கழுத்துக்கு பாரமா தொங்க விட்டுருக்கியே, அதையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? செய்வடி செய்வே, நீ அதையும் கூட செய்வ. என்ன துணிச்சல் இருந்தா விவரம் தெரியாத அந்த சின்ன வயசுல பொன்னிக்கு கல்யாணத்தையும் செஞ்சு வச்சு அவ தாலியையும் அறுத்து முண்டைச்சி ஆக்கியிருப்ப. அடியே அடியே, நீ பொம்பளை இல்லடி. எந்த சொத்துக்காக பொன்னிய சித்திரவதை பண்ணனியோ அந்த சொத்தெல்லாம் தூசிக்கு சமனு எல்லா பத்திரத்திலும் கையெழுத்து போட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவ போயிட்டா. இந்த எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, அனுபவிடி, நல்லா அனுபவி அனுபவி. நியாயம் அநியாயம், நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம்னு எதையுமே பார்க்காம எந்த சொத்தமாக அடையணும்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ஒவ்வொரு கொடுமையா பண்ணினியோ அந்த பாவம்தான் சொத்த ஆள வேண்டிய நம்ம பையன் செத்து போயிட்டாண்டி. செத்து வாழ்க்கையில எல்லாமே போனதுக்கு அப்புறம் இனிமேலும் வாழ்றது அர்த்தம் இல்லைன்னு தான் ஏற்கனவே நான் குடிச்சிட்டேன். இந்த குடும்பக்காரிய விட்டுட்டு போயிட்டானேன்னு ஊர் பேசக்கூடாதுன்னு தான் நீதி பாதிய
உனக்காக வச்சிருக்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஜமீன்தார் ராஜரத்னம் ஒரு கொலகார அப்படிங்கிற பட்டத்தை வாங்கி இந்த ஜமீன் பரம்பரைக்கு கலக்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பல. இது நீயா குடிச்சிட்டீனா நாம ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டதா போயிடும். உன்னை தொட்டு தாலி கட்ட பாவத்துக்காக உன் புருஷங்கிற முறையில எனக்காக செய்ய வேண்டியது இது ஒண்ணுதான். சாப்பிடு. வாழும்போதுதான் என்ன நிம்மதியா வாழ விடல. சாகும் போதாவது என்ன நிம்மதியா சாக விடு. சீக்கிரம் கோபால்.
Yeah.